ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எல்ஐசியில் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்க்க போகிறோம் தட் இஸ் இம்ப்ரூவ்டு கரண்ட் சோர்ஸ் ஒரு இம்ப் இம்ப்ரூவ்டு கரண்ட் சோர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கரண்ட் சோர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் மீட் டூ ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் ஷுட் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பீட்டா வேல்யூ அவுட்புட் புட் கரண்ட் வந்து பீட்டாவை பொறுத்து டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது செகண்ட் ரெக்குயர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹையாக இருக்கணும் ஸோ அதுக்காக நம்ம போகிறது தான் கரண்ட் சோர்ஸ் வித் கெயின் ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் கான்ஸ்டன்ட் கரண்ட் சோஸை பற்றி பார்த்தோம் அதோட லிமிடேஷன்ஸ் பற்றி பார்த்தோம் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம் கரண்ட் சோர்ஸ் வித் கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நார்மலாகவே இந்த ஒரு டிரான்சிஸ்டர் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸோட சர்க்கியூட் இந்த ஃபீட்பேக் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு ட்ரான்சிஸ்டர் வைக்க போகிறேன் அதுக்கு நேம் Q3 த்ரீன்னு வைக்கிறேன் இப்போ இங்கே பாருங்கள் இதில் ஃப்ளோ கரண்ட் வந்து ஐ ரெஃபரன்ஸ் இங்கே ஐசி ஒன் ரெண்டாக ஸ்பிளிட் ஆகுது ஐபி த்ரீன்னு வருது பிகாஸ் பேஸ் த்ரீக்கு போகிறதுனால இந்த ட்ரான்சிஸ்டரோட பேஸ்க்கு போகிறதுனால ஐபி த்ரீ கரண்ட்டுன்னு வரும் இப்போ இது ரெண்டு ஆட் ஆகிறது தான் ஐஇ த்ரீ அகேன் ஐஇ த்ரீ வந்து ரெண்டாக ஸ்பிளிட் ஆகுது ஐபி ஒன் ஐபி டூன்னு ஸ்ப்ளிட் ஆகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஐடென்டிக்கல் ட்ரான்சிஸ்டர் ஐடென்டிக்கல் ட்ரான்சிஸ்டர்ஸுன்றதுனால ஐசி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஐசி டூ இஸ் ஈக்குவல் டு ஐசின்னு எடுத்துக்கலாம் இங்கே ஐசி டூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐ நாட்டுன்னு வரும் இப்போ இந்த நோடு ஏல பார்க்கலாம் அட் நோடு ஏல அனாலிசிஸ் நம்ம செக் பண்ண போகிறோம் அதாவது இந்த ஐ ரெஃப்ரென்ஸ் ரெண்டாக ஸ்பிளிட் ஆகுது ஐசி ஒன்னும் ஐபி த்ரீயும் அப்போ இது எப்படி எழுதலாம்னா ஐ ரெஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐசி ஒன் ப்ளஸ் ஐபி த்ரீன்னு எழுதலாம் இப்போ இந்த ஐபிக்கும் ஐசிக்கும் இருக்கிற ரிலேஷன் ஐஇக்கும் ஐபிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி எழுதுனான்னா ஐபிஇஸ் ஈக்குவல் டு ஐஇ டிவைடட் பை ஒன் ப்ளஸ் பீட்டான்னு எழுதுலாம் இது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பேஸ் கரண்ட் அண்ட் மீட்டர் கரண்ட் இங்கே ஐபி த்ரீன்றதுனால இங்கே த்ரீ வரும் ஐஇ த்ரீன்றதுனால இங்கே த்ரீ வருது ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஐஇ த்ரீ டிவைடட் பை ஒன் ப்ளஸ் பீட்டான்னு வரும் டேக் திஸ் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அதே போல் இந்த ஐஇ வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது பாருங்க ஐஇ த்ரீ எப்படி எழுதலன்னா அடிஷன் பிளஸ் ஐபி டூ அதாவது ஐபி ஒன் பிளஸ் ஐபி டூன்னு நம்ம எழுத போறோம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஐடென்டிக்கல் is equal to ஒன் இஸ் equal to ib பி டூ இஸ் ஈக்வல் டு எடுத்துக்கலாம் அப்போ இது ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா ஐபி பிளஸ் ஐபி டூ ஐபி கிடைக்கும் நம்பர் நம்பர் ஒன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்

இந்த இந்த ஐசி ஒன் இந்த ஐபிஏ ஐசி ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் ஏற்கனவே நமக்கு ரிலேஷன்ஷிப் தெரியும் பேஸ் கரண்ட்டுக்கு கலெக்டர் கரண்ட்டுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஐபி இஸ் ஈக்குவல் டு ஐசி டிவிடட் பை பீட்டா இப்போ இந்த ஐபியை வந்து நான் என்னென்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா ஐசி டிவிடட் பை பீட்டான்னு ரெப்ரஸன்ட் பண்ண போகிறேன் அண்ட் ஆல்சோ ஐசி ஒன்னையும் ஐசின்னு எழுத போகிறேன் அப்போ ஐசி ப்ளஸ் டூ இன்டூ ஐசி டிவிடட் பை பீட்டா ஏற்கனவே இருக்கிற இந்த ஒன் ப்ளஸ் பீட்டா அங்கே வரும் இப்போ இது ரெண்டுத்துலேயுமே நம்ம ஐசியை வந்து காமனாக வெளியில் எடுத்துடலாம் இப்போ ரெமேனிங் ஒன் ப்ளஸ் டூ டிவிடட் பை பீட்டா இன்ட்டு ஒன் ப்ளஸ் பீட்டான்னு வரும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் பீட்டா இன்ட்டு ஒன் ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் டூ டிவிடட் பை பீட்டா இன்ட்டு ஒன் ப்ளஸ் பீட்டா இது உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் டூ டிவிடட் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு வச்சுக்கலாம் இல்லைனா அப்படி கூட வச்சுக்கலாம் பிகாஸ் இது ரெண்டும் எப்படி கேன்சல் ஆக போகுது நமக்கு ஃபைனலாக வரும்போது ஐசி இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் டூ டிவிடட் பை பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டான்னு வரும் தட் இஸ் நத்திங் பட் ஐ ரெஃபரன்ஸ் வேல்யூ take this as equation number 3 இப்போ இதில் IC ஐசியோட வேல்யூ கேல்குலேட் பண்ணோம்னா இது அந்த சைடில் போய்டும் ஐ reference இஸ் equal to beta ஸ்கொயர் plus beta டிவிடட் பை beta ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் டூன்னு வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் beta divided பை beta ஸ்கொயர் plus beta ப்ளஸ் டூ வந்து approximately அப்ராக்சிமேட்லி ஒன் வரும் வி கேன் நெக்லெக்ட் திஸ் பாஷ் இந்த போர் இந்த போர்ஷனை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம் BECAUSE இது பீட்டா வந்து அந்த நமக்கு ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா இஸ் அப்ராக்ஸிமேட்லி ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் டூன்றதுனால வி கேன் நெக்லெக்ட் திஸ் வேல்யூ ஸோ வி கேன் கெட் ஐசி வேல்யூ அஸ் ஐ ரெஃபரன்ஸ் தட் மீன்ஸ் த அவுட்புட் ஐசி வந்து நம்ம என்ன நடத்தினா ஐ நாட்டன்னு எடுத்தோம் அவுட் புட் ரிஃப்ளெக்ஸ் த இன்புட் கரண்ட் அதனால இது கரண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதில் நமக்கு வி ரெஃபரன்ஸோட வேல்யூ எப்படி எழுதலான்னு பார்த்திங்கன்னா வி ரெஃப்ரன்ஸ் இஸ் ஈக்குவல் நமக்கு ரெண்டு டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது விசிசி மைனஸ் இங்கே ஒரு விபி ஒன் வரும் இங்கே ஒரு விபிஇ வரும் ரெண்டுமே ஐடென்டிக்கல் டிரான்சிஸ்டர்ஸ்ன்றதுனால டூ விபிஇன்னு எடுத்துக்கலாம் ஸோ வி ரெஃப்ரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு விசிசி மைனஸ் டூ விபிஇ டிவிடட் பை இங்கே இருக்கிற ரெசிஸ்டரோட வேல்யூ ஆர்